தேசிய விருதே எட்டாத உயரத்தில் இருக்கும்போது ஆஸ்கர் விருதை எட்டி பிடித்த ஒரு தமிழனின் பாடலுக்கு நடனமாடிய அந்த மாணவிகளுக்கு மனநிறைவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதல் முறையாக பேசுகிறேன். நகரம் என்பது மாறி மாநகராய் அவதரித்து முதன்மை திருவிழாவாக முதல் திருவிழாவாக நடைபெறுகின்ற இந்த புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணங்களே ஏணிப்படிகள், சிந்தனையை மாற்றி சிந்தியுங்கள், வாழ்க்கையை மாற்றலாம் என்கிறார் ஓஷோ. வார்த்தை என்பது என்னுடையது, அர்த்தங்கள் என்பது உங்களுடையது. ஆமாம், மேகத்திலிருந்து பொழியக்கூடிய மழை நீரானது இந்த பூமியை வந்தடையும் போது அது குட்டையில் விழுந்தால் அது குட்டை, கடலில் விழுந்தால் அது கடல், ஆற்றில் விழுந்தால் அது ஆறு, ஆனால் மேகத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கும்போது அது மழை துளி. அப்படித்தான் நம்முடைய சிந்தனை. எப்படி ஒரு விஷயத்தை பார்த்து நாம் உள்வாங்கிக் கொள்கிறோமோ அதுதான் பின்னாளில் நம்முடைய வாழ்வியல் தத்துவமாக வெளிப்படுகிறது. இதற்கு ஒரு நற்சான்று இந்த புத்தக திருவிழாவிற்கு உள்ளே நுழையும் போது ஒரு அப்பாவும் மகளும் நேற்றைய முன்தினம் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஐஸ்கிரீம் கேட்டபடியே அந்த மகள் அப்பாவிடம் கேட்டால், அது என்னப்பா அது? கூட்டுக்குள் வானம் என்றார். கூட்டுக்குள் வானம் என்பது ஒன்றும் கிடையாது, சிறை கைதுகளில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க இப்படின்னு டெஃபினேஷன் கொடுக்குறார். ஏன் அவங்க சிறையில் இருக்காங்கன்னு அந்த பொண்ணு கேட்குது. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அதனால் சிறையில் இருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க அந்த ஐஸ்கிரீம் கடையில் தான். அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்டுச்சு. அந்த கேள்வியில் மிகப்பெரிய ஒரு தத்துவம் ஒளிந்திருக்கிறது. தப்புனா என்னப்பா அப்படின்னு கேட்டுச்சு. தப்புனா என்ன? நடைமுறை வாழ்வியலோடு பின்னி பிணைந்திட்ட வாழ்வியலில் மனித அரணுக்கு முரணாக நம்முடைய சந்தோஷத்திற்காக பிறருடைய சந்தோஷத்தை துன்புறுத்துவது தவறு என்று அந்த தந்தை புரிய வைக்கிறார். அப்படின்னா அவங்களை காப்பாற்றுறதுக்கு கடவுள் வரலையா? அந்த பொண்ணு கேட்குது அடுத்த கேள்வி. காப்பாற்றுறதுக்காக வந்த கடவுள் தான் அந்த காவல்துறை என்று அப்பா அறிவுரை சொல்கிறார். ஏன் புத்தகம் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு? அடுத்தது அந்த பொண்ணு கேட்குது, சிறை கைதிகளாக இருந்து புத்தகம் படித்தவர்தான் இந்திய நாட்டின் முதல் பிரதமர் என்று ஜவஹர்லால் நேருவின் வரலாற்றை எடுத்து சொல்கிறார். சிறை கைதிகளாக இருந்து இந்திய தேசத்திற்கு விடுதலை பெற்றுக் கொடுத்து உலக நாடுகளுக்கெல்லாம் தந்தையாக விளங்கிய இந்த தேசத்தந்தை இன்றைய தேசிய கொடி கம்பத்தில் பறக்கிறது என்றால் அது மகாத்மாவின் பெயரை உச்சரிக்காமல் பறக்காது. அப்படிப்பட்டவரும் சிறையில் புத்தகத்தை படித்துதான் இன்று மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு அறத்தை போதித்தார்கள் என்று தன்னுடைய மகளுக்கு சுட்டிக்காட்டுகிறார். ஒரு சிந்தனை, இப்படிதான் நாம் வாழ வேண்டும், இப்படிதான் நம்முடைய வாழ்வியல் இருக்க வேண்டும் என்று நாம் எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? சிந்தித்திருக்கிறோம். மிகப்பெரிய சிந்தனை மாற்றத்திலிருந்து தான் இந்த உலகம் விடியலை நோக்கியான பாதையை கொண்டிருக்கிறது. ஒரு மாணவன் ஆசிரியர் பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார். நல்லா கேளுங்க. அந்த மாணவன் கிட்ட அறம்னா என்னன்னு கேள்வி கேட்குறாங்க, இப்படி சொல்லிக்கிட்டே வராங்க. பிட்டுக்காக மண் சுமந்த சிவபெருமானினுடைய கதையை சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த மாணவன் எழுந்து கேட்ட கேள்வி, பிட்டுக்காக சிவபெருமான் மண் சுமந்தார், சரி, அதற்காக அவர் பிரம்படிப்பட்ட போது உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அந்த அடி விழுந்தது. இது ஆசிரியர் சொன்ன கருத்து. அந்த மாணவன் கேட்டான், பிட்டுக்காக மண் சுமந்த சிவனுக்கு பிரம்படி விழுந்தபோது அந்த அடி உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் விழுந்தபோது அவர் பிட்டை சாப்பிட்ட போது உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பசி ஆறவில்லையே, அது ஏன் என்று கேட்டார். அடி வாங்கணும் போது விழுந்த அடி, பசிக்கும் போது அவர் சாப்பிட்ட பிட்டு ஏன் பசி ஆறல? இந்த கேள்வியை கேட்டவர்தான் சாதியும் சமயமும் பொய்யென உரைத்து ஆதியில் உரைத்து அருட்பெரும் ஜோதி என்று உரைத்து ஜீவகாருணத்தை உலகிற்கு போதித்த வள்ளல் பெருமான் அவர்கள். உலக பேரரசுக்கெல்லாம் பேரரசாக விளங்கும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், மாபெரும் வீரர்களாக விளங்க பல்லவ மன்னர்கள், இவர்கள் அனைவரும் கோயிலை கட்டினார்கள், கடவுளுக்காக கோயிலை கட்டினார்கள்.
ஆனால் ஒரே ஒருவர்தான் ஒரு மனிதன் சக மனிதனுக்காக ஒரு சபையை நிறுவி வாழ்வியல் என்ன என்பதை கொண்டு கொண்டிருக்கிறது அந்த வள்ளலார் சத்திய ஞான சபை. இது இன்று அறிவியலோடு முரண்படாமல் இன்றும் அணையா அடுப்போடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மேடையில் எல்லா மாணவர்களும் பரதநாட்டியம் ஆடுகிறார்கள், இசையை பாடுகிறார்கள், எல்லோருக்கும் தனி திறமையை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒன்றை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். சரி, அற்புதமாக ஆடினார்கள் பரதநாட்டியம். யாரிடம் கற்றாய் இந்த பரதநாட்டியம்? என் ஆசிரியரிடம் கற்றேன். அவர்கள் யாரிடம் கற்றார்கள்? அவர்கள் ஆசிரியரிடம் கற்றார்கள். அப்படியென்றால் அவர்கள் யாரிடம் கற்றார்கள்? அவர்கள் அவர்களுடைய ஆசிரியரிடம் கற்றார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் என்கிறது தமிழ். அப்படின்னா கல், மண், மலை இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்பே ஒரு உயிரினம் குழந்தையா பிறந்து கத்தியோட தமிழன் பிறந்தானா என்றாவது இதை நீங்க சிந்திச்சிருக்கீங்களா? இந்த வரியை நல்லா நோட் பண்ணுங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கிறது ஐந்தினை. குறிஞ்சி மலை சார்ந்த பகுதி, கல். மருதம் என்றால் காடு, மண் என்றால் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்கிறது வள்ளுவம். எவ்வளவு அற்புதமான திருக்குறள்! சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் தலைவே என்கிறது இந்த இயற்காலின் சிறப்பை பற்றி வள்ளுவம். ஒரு மாணவனிடம் நீங்கள் எழுந்து கேளுங்கள், உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று. நான் ஆசிரியன், நான் தாசில்தார், நான் டிஆர்ஓ, நான் சப் கலெக்டர், நான் இந்த நாட்டின் முதலமைச்சர், நான் இந்த நாட்டின் பாரத பிரதமர் என்று சொல்வார்கள். நீங்கள் பாரத பிரதமராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், தாசில்தாராக இருக்கலாம், மாவட்ட ஆட்சியராக இருக்கலாம். நீங்கள் எந்த துறையில் தலைமை சிறந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு பசி என்று வரும்போது நீங்கள் எதிர்பார்ப்பது ஏர்காலனும் ஏர்காலை பிடித்து விழும் உழவனைத்தான் எதிர்பார்க்கிறீர்கள். அதனால்தான் ஏர் பின்னது என்று சொன்னார் வள்ளுவர். அந்த மண் தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கிற வரிசையில் வரும்போது கல். கல் தோன்றி மண் தோன்றா. கல் தோன்றினா மலைப்பகுதியில் தோன்றி விவசாயம் செய்யக்கூடிய அந்த நடைமுறை தோன்றுவதற்கு முன்பே ஆதிக்குடிகளாக பிறந்து விலங்கோடு போரிட்டு தன் இறையை தேடி வாழ்விடத்தை அமைத்து கொண்ட ஆதிக்குடிதான் தமிழன் என்கிறதை உணர்த்துகிறது கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் என்கிறது இந்த வரிகள். அப்படிப்பட்ட சிறப்பை கொண்ட நாம் இன்று நம்முடைய வாழ்வியலை இழந்துவிட்டோம், நெறிமுறைகளை மறந்துவிட்டோம், உணவு பழக்க வழக்கங்களை மறந்துவிட்டு டயாபெட்டிஸ் என்றும் கொலஸ்ட்ரால் என்றும் மாத்திரை உட்கொண்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய அறத்தமிழன் வகுத்து வைத்த வாழ்வியல் நியதியை இன்றைய கால மாணவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொன்னால் இந்த கூட்டுக்குள் இருக்கும் வானம் இனி வீட்டுக்குள் இருக்கும். ஏனென்றால் மாணவர்களுக்கு நல்ல போதனையை நீங்கள் தமிழ் வழியே போதிக்கும் போது, உண்மையை உணர்த்தும் போது அவர்கள் அறிவார்கள். நான் சொன்னேன், அந்த ஆசிரியர் யாரிடம் கற்றார், இந்த பரதநாட்டியம் எங்கிருந்து வந்தது, இந்த இயல் இசை நாடகம் இதிலே ஒரு தனி சிறப்பு இருக்கிறது தெரியுமா? குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை என்று சொன்னேன், ஐந்திணைகள். இந்த ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்தியாவில் அமையப்பெற்ற இந்த தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் நமது கடலூர் மாவட்டத்தை தவிர ஐந்திணைகள் இல்லாத ஒரு பகுதியை யாராலும் சொல்ல முடியாது. ஐந்திணைகள் இருக்கக்கூடிய ஒரே பகுதியை பெற்ற சிறப்பு நம்முடைய கடலூர் மாவட்டத்திற்கு மட்டுமே உண்டு. குறிஞ்சி மலை இருக்கிறது, நீங்கள் இளங்கல்பட்டு என்கிற பகுதிக்கு சென்றால் அந்த மலையை பார்க்கலாம். முல்லை காடு சார்ந்த பகுதி இருக்கிறது, ஆறு காடுகளை உள்ளடக்கி ஆறு மகரிஷிகள் தவம் இருந்த பகுதிதான் ஆற்காடு என்ற பெயரை மருவி பின்பு தென்னோக்கு திசையில் இருப்பதால் அது தென்னார்காடு என்ற பெயரை பெற்றது கடலூர் மாவட்டம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை ராமராஜன் என்பவர் ஒரு செஞ்சி மன்னனிடம் நம்மளுடைய ஆங்கிலேயர் அவர்கள் அதனை வாங்கி ஆட்கொண்டிருந்த போது டேவிட் கோட்டை என்று பெயர் மாற்றி அந்த டேவிட் கோட்டையை கட்டி காத்து கொண்டிருந்த போது அன்றைய கர்நாடக போர் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது இவர்கள் மீது படையெடுத்தது பிரெஞ்சு அரசு. தலைமையான சென்னையை கைப்பற்றிவிட்ட பிறகு
ஆங்கிலேய ஆட்சியாளர்களின் முதல் தலைநகராக விளங்கியது நமது கடலூர் மாவட்டம். வேற எந்த புவியியல் சிறப்புக்கும் இல்லாத ஒற்றை சிறப்பு கடலூர் மாவட்டத்திற்கு இருக்கிறது. அது எப்படி உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். புவியியல் ரீதியாக உருவாக்கப்பட்டது துறைமுகம், ஆனால் புவியியல் ரீதியாக இயற்கையாக உருவானது துறைமுகம், அது கடலூர் துறைமுகம். இந்த கோட்டை மீது படையெடுத்த போது அதனை வென்று காட்டிய அன்றைய ஆங்கிலேய தளபதி ஸ்ட்ரின்ச் லாரன்ஸ், அவருடைய பெயரை புகழும்படிதான் இன்று கடலூர் மாவட்டத்தில் லாரன்ஸ் ரோடு என்ற ஒரு ரோடு இருக்கின்றது. அவர்கள் தன்னுடைய எல்லையை வகுத்துவதற்கு பீரங்கி குண்டுகளால் எங்கேயும் சிதறடித்த போது அந்த குண்டுகள் எல்லாம் எங்கே விழுந்ததோ அதையெல்லாம் ஆங்கிலேயர்கள் தங்கள் எல்லையாக வகுத்தார்கள். அதுதான் இன்றைய குண்டு சாவடி, குண்டு உப்பளவாடி, குண்டு சாவடி, குண்டு இந்த மாதிரியான பெயர்கள். குண்டு குண்டு என்று வரும்பொழுது அது ஆங்கிலேயர்களின் பீரங்கி குண்டுகளால் வந்த பெயர்கள். இத்தனை தொன்மை வாய்ந்த விஷயங்கள் இந்த கற்றுக்கொண்டதற்கு இப்பொழுது வருகிறேன். அவர்கள் எப்படி கற்றுக்கொண்டார்கள்? ஆம், கற்றுக்கொள்வது என்பது அறிவு, கற்றுக்கொள்வது என்பது அறிவு, உணர்ந்து கொள்வதுதான் ஞானம். இந்த ஞானத்தை உணர்ந்து இப்படி ஒரு நிலை எப்பொழுது நம்முடைய மனம் ஒருநிலைப்படுகிறதோ அந்த ஒருநிலையில்தான் ஒரு ஆழ்பெரும் கடலாக ஞானம் உதயமாகிறது. அந்த ஞானத்திலிருந்துதான் இயல் இசை நாடகம் என்றும் கலை உருவானது. குறிஞ்சி முல்லை நெய்தல் என்கிற மாபெரும் பாரம்பரியமிக்க நாகரிகம் உருவானது. இந்த நாகரிகத்தை பின்பற்றிதான் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தனது ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மக்களால் பல வர்ணங்களால் கட்டிடங்கள் கட்டினார்கள். நம்முடைய தலைமைச் செயலாளர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் இதனை தான் குழந்தைக்கு சொன்னார்கள். ஒரு அப்பா மூணு மகன்களுக்கு மூணு ரூமை கொடுக்குறார் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு. இந்த ரூமில் என்னென்ன போட்டு நீங்கள் நிரப்புறீங்களோ அதை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு ப்ரைஸ்ன்னு சொல்கிறாரு. ஒரு மகன் குப்பையை ஃபுல்லாக கொட்டுறான், ஒரு மகன் இன்னுடைய ரூமில் மண்ணை ஃபுல்லாக கொட்டுறான், ஒரு மகன் அந்த ரூமில் எதுவுமே கொட்டலை. ஆனால் தந்தை கொடுத்த பரிசு அந்த அறையில் எதுவுமே இல்லாத அறைக்கு அந்த மகனுக்கு தான் பரிசை கொடுத்தார். ஏன்? அந்த அறையில் அந்த மகன் ஒளியை ஏற்றி வைத்திருந்தான், அது ஒளியால் நிறைந்திருந்தது. அந்த அறையில் அந்த மகன் நறுமணத்தை ஏற்றி வைத்திருந்தான், அது வாசமாய் நிரம்பி இருந்தது. அந்த அறையில் அந்த மகன் இசையை நிரம்ப செய்திருந்தான், அந்த அறை இசையாக நிரம்பி இருந்தது. நம்முடைய மூளை என்பது திணிக்கப்பட வேண்டிய பாத்திரங்கள் அல்ல, நம்மளுடைய மூளை என்பது ஏற்றப்பட வேண்டிய விளக்குகள் என்று சொன்னவர் மேதுகையா அப்துல் கலாம் அவர்கள் என்று கூறி இந்த மாபெரும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய அரசு சக்கரம் இயங்குவதற்கு அரசு சக்கரத்தின் அச்சாணியாக விளங்கும் அரசு அதிகாரிகளுக்கும் முதல் மாநகராட்சியின் முதன்மை விழாவில் பேசுவதற்கு வாய்ப்பளித்து வேளாண் துறைக்கென்று தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட முதல் அரசு அமைந்த பிறகு எனது உரையை கேட்கும் முதன்மை மக்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எண்ணங்களே ஏணிப்படிகள் என்ற தலைப்பில்